ஹாய் காய்ஸ், நான் உங்க அக்னேஷ் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், யூஎம்டி ஓபன் பண்ணும்போது பொதுவாக நமக்கு இந்த மாதிரி எரர் வரும். என்னடா நான் எதுவுமே பண்ணல யூஎம்டி எடுத்துட்டு வச்சு, ஆனா இந்த மாதிரி எரர் அடிக்குது. இப்பதான் நான் வாங்கினா 1 மந்த் கூட ஆகலையடா, அதுகாட்டி ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சா, அதுகாட்டி ஃபால்ட் ஆயிடுச்சா, கார்டு எதனா ஃபால்ட் ஆச்சா, என்ன பண்றது, எத்தனை வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி இருக்கு. எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் நமக்கு இது மாதிரி எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கடுப்பாகவும் இருக்கும், காண்டாவும் இருக்கும். பாருங்க, இப்போ எல்லா அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்றேன், ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா சேம் அதே காமன் எரர் தான் வந்துகிட்டே இருக்கு. ஷோ ஆகுதா? யா, ஓகே. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வந்துகிட்டே இருக்கு. இது எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்பி டைரக்ட், தட்ஸ் மீன்ஸ் போர்ட் வந்து ஷேர் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க ரீசார்ஜ் பண்ணலனாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஓகேவா? டூ டைப்ஸ்ல வரும். இந்த டூ டைப்ஸ் ப்ராப்ளத்தையும் எப்படி சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு ஈஸியா வந்து நான் சொல்லித்தரேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நீங்க போர்ட் ஷேரிங் ஆப் ஏன்னா யூஸ் பண்ணீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். எடுத்துக்காட்டீங்கன்னா யூஎஸ்பி ரீடைரக்ட் பண்ணுவோம், இல்ல நெட்ஒர்க் ஓவர் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஷேர் பண்ண, அதாவது போர்ட்டை வந்து ஷேர் பண்ணுவோம், ஆன்லைன் அன்லாக்கிங் எல்லாம் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். யூஎம்டியோட அப்டேட் சிஸ்டம் செக்யூரிட்டில என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி போர்ட் ஷேரிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தந்திருக்காங்க அப்டேட். சோ அதனால இந்த மாதிரி எரர் அடிக்கும். நீங்க அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். அப்படி பண்ணியும் இதே மாதிரி ஃபால்ட்டா வந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப 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 சிம்பிள். டிவைஸ் மேனேஜர், தட்ஸ் மீன்ஸ் என்னன்னா சப்போர்ட் ஆக்சிஸ் வந்து யூஎம்டிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். சோ இதுல என்ன பண்றீங்கன்னா, பேக் வந்துருங்க. இதுல இருந்தா நம்ம எல்லா அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணுவோம். ஓகேவா? இதுல தேனீங்கன்னா அது வந்து கிடைக்காது. சோ அது எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக் வந்துடலாம். ஓகேவா? இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா டவுன்லோட் பண்ற அப்ளிகேஷன்ஸ், இது நம்மளுக்கு இப்பத்திக்கு தேவையில்லை. நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு என்ன பண்ணலாம், அப்படியே நான் என்ன பண்றேன், கர்சரை கீழே அப்படியே கொண்டுட்டு வரேன். ஓகேவா? கர்சரை கீழே கொண்டுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து இருக்கும், தெரியுதா? சோ இதுதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இதை வச்சுதான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போறோம். சோ இதுல நான் டவுன்லோட் பண்ற மாதிரி நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம இதான் நம்மளுக்கு தேவை. சோ ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். பாத்தீங்கன்னா டவுன்லோடிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. சோ ரொம்ப குயிக்காவே டவுன்லோட் ஆகிடும். ஏன்னா ஒரு கம்பியான எம்எதா லொகேஷன் கொடுத்தது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு கொடுப்போம். சோ லொகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை அன்ஜிப் பண்ணிக்கலாம். சோ அன்ஜிப்மோ பண்ணியாச்சு, ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இருக்கேன். சோ இருந்தாலும் எஸ்ஆல் அப்படின்னு கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கும். சோ ஒண்ணுதான் இருக்கு இதுல. சோ ஒன்று வந்து ரீட் நேம் அப்படின்னு இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனை மட்டும் ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ, நியூ விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், தெரியுதா? கெட் இன்ஃபர்மேஷன் சம்திங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். சோ வந்துடுச்சா கார்டோட இன்ஃபர்மேஷன்ஸ். சோ இப்போ என்ன பண்ணலாம்னா, கீழே ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுங்க. தட்ஸ் மீன்ஸ் கவுண்டரு, தட்ஸ் மீன்ஸ் கவுண்ட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் அது மாதிரிலாம் காமிங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் இல்லை டவுன்ல என்ன ப்ராப்ளமா இருந்தா கூட நீங்க இந்த செகண்ட்ல இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். அப்போ எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் தாராளமா. இதுல என்ன ஃபால்ட்னு பாத்தீங்கன்னா, ரீசார்ஜ் வந்து பண்ணல, தட்ஸ் மீன்ஸ் ரினியூவல் பண்ண சொல்லுது. நீங்க வந்து 1 இயர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ நீங்க ரினியூவல் பண்ணா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து சொல்றாங்க. சோ இது ரினியூவல் பண்ண இந்த ப்ராப்ளம் வந்து டோட்டலி வந்து சால்வ் ஆயிடும். ஓகேவா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுவே வந்து நீங்க போர்ட் ஷேரிங் இல்ல வேற எதனா மிஸ்டேக்கா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். நீங்க திருப்பி ஓபன் பண்ணீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகும். இது வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணல, அதனால இந்த எரர் வந்து வந்திருக்கு. இதுவே நீங்க போர்ட் ஷேரிங் பண்ணி வந்திருந்தா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். இந்த கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியா வந்து சால்வ் ஆயிடும். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், அப்டேட் அப்படின்னு கொடுப்போம். அப்டேட் கார்டுன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கார்டுல ஏதாவது மிஸ்டேக் ஆயிருந்தாலோ இல்ல என்கவுண்டர் இல்ல சம்திங் ஏன்னா அதுல வந்து பிளாக் ஆயிருந்தாலும் அது என்ன ஆகும், கிளியர் ஆயிடும். சோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அப்டேட் கார்டு மட்டும் நீங்க கொடுங்க, மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ரீசார்ஜ் பண்ணல, ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா சால்வ் ஆயிடும். நீங்க ரீசார்ஜ் ஏன் சில பேருக்கு தெரியாது, நம்ம எப்போ கார்டு வாங்கணும்னே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா 1 இயருக்கு முன்னாடி வாங்கியிருப்போம். சோ ரீசார்ஜ் எப்போ முடியும்னு தெரியாது, நம்ம ஏதோ ஒரு ஃபால்ட் நினைச்சிருப்போம். செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ரீனியூவல் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு. சோ இதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம், நீங்க என்னைக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க, எப்போ முடிஞ்சு இருக்கு, இப்ப ரீசார்ஜ் பண்ணுமா இல்ல கார்டு ப்ராப்ளமா இருக்கானு ஈஸியா புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.